ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பெயர் ஸ்வப்னா நாயர். நான் ஒரு சர்டிஃபைட் கவுன்சிலர் அண்ட் சைக்கோ தெரபிஸ்ட். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து டீனேஜர்ஸோட மென்டல் ஹெல்த், எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ஸ்ல. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் என் பொண்ணு இல்லை என் பையனை. போன வருஷம் வரைக்கும் ரொம்ப சாதுவா இருந்த பையன் இப்படி பிஹேவ் பண்றான், போன வருஷம் வரைக்கும் என் பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டா பேசுவா, அவ்வளோ நல்லா படிப்பா, இப்போ வந்து கதவு சாத்திட்டு குவைட்டா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா, அவனை சமாளிக்கவே முடியல, அது இந்த கோவிட் டைம்ஸ்ல ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிறைய கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் என்கிட்ட வந்துட்டே இருக்கும். ஸோ இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். டீனேஜர்ஸ் வயது 13 19 வரைக்கும் நம்ம வந்து இது அடாலசன்ட் ஃபேஸ் அதை சொல்ல முடியும். இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். சைக்காலஜியில இந்த ஸ்டேஜை வந்து நம்ம வி கால் இட் த பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்டார்ம்னா புயல். ஸோ நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நமக்கு வெளியிலேயே ஒரு புயல் இருந்தா எவ்வளோ கஷ்டமானது, அதே நம்ம பாடிக்குள்ள நம்ம மைண்டுக்குள்ள ஒரு புயல் மாதிரி ஒரு சென்சேஷன் ஓடிட்டே இருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேற, நம்மளோட டைம்ஸ் வேற, இப்போ வேற. ஆனா சில விஷயங்கள் எல்லாம் யூனிவர்சல், நம்ம அது வந்து சீக்கிரமா மறந்து போயிடுறோம். டீனேஜர்ஸ் பாடியில வந்து அவ்வளோ ஹார்மோனல் ரஷ் இருக்கு, அவங்க பாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அரௌசல்ல இருக்கும், கார்டிசால் அவ்வளோ செக்ரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து அவங்கள வந்து அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம அப்சர்வ் பண்றச்சு எப்பவுமே நம்ம பேக்ரவுண்ட்ல இந்த விஷயம் பதிஞ்சிட்டு இருக்கணும். அவங்க ஸ்டேட் ஆஃப் பாடி இஸ் ஆல்வேஸ் இன் அன் அரௌசல். ஸோ அவங்க அதனால அவங்க இமீடியட்டா ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேஷண்ட்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும். இமோஷன் கோச்சிங் இந்த பீரியட்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப லேட்டா தூங்குறான், ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறான். இது வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியர் கிடையாது. ஒரு டீனேஜ் பாடியில வந்து மெலட்டானின் வந்து ஒரு ஸ்லீப் ஹார்மோன், ஸ்லீப்புக்கு கூறிய ஒரு ஹார்மோன், ஸ்லீப் எய்ட் ஹார்மோன் சொல்லலாம். இந்த ஹார்மோன் வந்து 1 AM செக்ரிட்டே ஆகும். இது வந்து ரிசர்ச்சே கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு அடல்ட் பாடி நம்மளுடைய பாடியில வந்து 10 மணிக்கு அது செக்ரீஷன் ஆகுறதுனா, ஒரு டீனேஜ் பாடியில வந்து அது 1 o'clock தான் அது செக்ரீட் ஆகுறது. அதனால இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆனது பிறகுதான் நமக்கு வி ஃபீல் ஸ்லீப்பி. இப்போ டீனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இது லேட்டாக செக்ரீட் ஆகுறதுனால அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்க உடனே வந்து ஏதாவது ஒரு கேட்ஜெட்ல வந்து தே வில் ஸ்டார்ட் யூசிங் அ கேட்ஜெட். அது லேப்டாப்பாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், எனி திங். ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறச்சு அந்த கேட்ஜெட்ஸ்லேருந்து வர்ற லைட் வந்து இன்னும் அந்த ஸ்லீப்பை வந்து டிலே ஆக்குறது. ஸோ 1 o'clock 2 to 3 வரைக்கும் போகும். ஸோ அவங்க எழுந்துக்கிறதும் லேட்டா எழுந்துக்கிறாங்க. நிறைய டெவலப்ட் நேஷன்ஸ்ல வந்து ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஸ்கூல் ரொம்ப கொஞ்சம் லேட்டா, ஒரு 1 hour, 1.5 hours லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆராய்ச்சி படி இந்த அந்த டிலே 1 hour to 1.5 hours டிலே வந்து டீன்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் ஆகுது. ஸோ நம்ம இது கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், லெட் அஸ் புட் அவர் செல்ஸ் இன் த ஷூஸ் ஆஃப் அ டீனேஜர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் இந்த ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் நம்ம மனசுல அது பதஞ்சா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் அவங்க ஏன் லேட்டா தூங்குறாங்க, ஏன் லேட்டா எழுந்துக்கிறாங்க, அதுக்குன்னு அவங்க கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க இதனால அதை நான் சொல்லல. சேயிங் தட் செக்ரீஷன் இஸ் டிலேட், அதனால தூக்கம் வருது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் இதை புரிய வச்சு அவங்களுக்கு வி ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ், எல்லைகள். எப்போவுமே டீனேஜர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, லெட் தெம் ரெசிஸ்ட், பரவாயில்ல ரெசிஸ்ட் பண்ணட்டும், பட் நம்ம வந்து ஒரு ஃபர்ம்லி
லவ்விங்லி அன்போட நம்ம அந்த ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். டைமிங், இந்த டைம் உள்ள படுத்தா நல்லா இருக்கும், இந்த டைம்ல நீ உனக்கு தூக்கம் வரலையோ பரவாயில்ல, கேட்ஜெட்ஸ் ஆஃப். இந்த டைமுக்கு மேல நோ கேட்ஜெட்ஸ் இன் தி ஹவுஸ், நோ இன்டர்நெட் கனெக்ஷன் டு பி ப்ரொவைடட் ஃபார். இது வந்து ஒரு டீனோட நீங்களும் இம்போஸ் பண்ணாம அவங்களோட உட்காந்து பேசி முடிக்கிற விஷயம் இது. எல்லா விஷயங்கள் டீனேஜர்ஸோட நீங்க வந்து இது பண்ணாத அது பண்ணாதேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. யாருக்குமே, நமக்கே வி டோன்ட் லைக் இட் வென் சம்படி டெல்ஸ் அஸ் டு டூ டெல்ஸ் அஸ் நாட் டு டூ சம்திங். இப்போ இந்த லாக்டவுனை எடுங்க, வெளியில போகக்கூடாது, மாஸ்க் போடுங்க, கை வாஷ் பண்ணிட்டே இருங்க, இது சொன்னா நம்மளுக்கும் அது எரிச்சல் வருதானே. எத்தனை பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எத்தனை அடல்ட்ஸ்க்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல. அப்படி இருக்கும்போது ஒரு டீனேஜரோட பாடியில இவ்வளோ ஹார்மோனல் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், கொஞ்சம் நம்ம விட்டு குடிக்கணும் பசங்களை இந்த ஸ்டேஜ்ல. இன்ஃபேக்ட் இவ்வளோ ப்ரீ கொரோனா டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு டீனேஜர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, உட்காந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ நம்ம அவங்க கிட்ட போய் பேசுறோம். ஆனா நம்ம யோசிக்கிறோமா அவங்களுக்கு அந்த டைம் கன்வீனியன்ட்டா இல்லையான்னு. அவங்களும் ஒரு மினி அடல்ட்ஸ், ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும், அந்த ஆட்டோனமி கொடுக்கணும். ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ்கிங் பெர்மிஷன், நம்ம எனக்கு கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட, எப்போ பேசலாம், லெட் தெம் கிவ் த டைம், அவங்க சமயம் கொடுக்கட்டும் நமக்கு. இல்லை இப்போ நான் பிஸி, கண்டிப்பாக ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ பிஸி தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு இந்த டைம்க்கு பேசலாமா, ஆஃப்டர் டின்னர் பேசலாமா. யூஸ்வலி டீனேஜர்ஸ் கிட்ட நம்ம ஈவினிங்லேருந்து நைட் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், காலையில் பேசாம ஈவினிங், எஸ்பெஷலி ஆஃப்டர் டின்னர் வுட் பி த பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். அதே பாய்ஸ் கிட்ட உட்காரும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காராம கொஞ்சம் சைட்ல உட்காந்த நல்லா இருக்கும். கேர்ள்ஸ் கிட்ட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ பேசினா கேர்ள்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஜெனரிக் ஆப்சர்வேஷன். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன்று கவனிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ஜெட்ஸ் முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு உட்காடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்டர்டெயின்மெண்ட், அவங்க சோஷியல் நெட்ஒர்க்கிங்க்கும் உட்காருவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப புரிய வேண்டிய விஷயம். நமக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஸ்கூல் இல்லாமல் ஆக்சுவலி அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய தவிக்கிறாங்க. ஸ்கூலை மிஸ் பண்ணல, அவங்க வந்து அந்த பில்டிங்கோ இல்லை அந்த புக்ஸோ அதுவும் மிஸ் பண்ணல, ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பிடி பீரியட், அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்க நெட்ஒர்க்கிங், அவங்க பாண்டிங். அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டீச்சர்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸோட அவங்க க்ளோஸாக மேபி ஒரு கன்ஃபைட் பண்ணுறது வந்து அந்த ஸ்கூல் டீச்சரோ இல்லை ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் கிட்டே இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் சீனியர் கிட்டேயும் இருக்கலாம். ஸோ அவங்க இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. சோஷியலைசிங், சோஷியல் நெட்ஒர்க்கிங் ஒரு டீனேஜ் லைஃப்ல இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேஸ் அவங்க லைஃப்ல. இந்த பீரியட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து கொஞ்சம் நம்ம அதை புரியணும். நம்மளும் இந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம், பட் அது ஆஸ் ஐ செட் ஏர்லியர் அது ஈஸியாக மறந்துடுறோம் நம்ம. இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கூட வளர்ந்துருக்கலாம், பட் டைம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். Your child can be different. ஸோ நீங்கள் வந்து டோன்ட் கம்பேர், நமக்கு பிடிக்காது இல்லை நம்மளை வந்து யாராவது கம்பேர் பண்ண, இல்லை நம்ம பசங்களே நம்மளை கம்பேர் பண்ண அது நமக்கு பிடிக்குமா? என் ஃப்ரெண்டோட அப்பா மாதிரி நீ இல்லை, என் ஃப்ரெண்டோட அம்மா மாதிரி நீ இல்லைன்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா? இல்லை இல்லை. ஸோ நம்ம வந்து அவங்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணால், இல்லை நம்மளோட டீனேஜ் லைஃபை, விச் இஸ் வெரி காமன், நம்மளோட டீனேஜ் லைஃபை நம்ம கொண்டு வருவோம், நம்ம இப்படி இருந்தோம், நம்ம அப்படி இருந்தோம், இவங்க ஏன் இப்படி, நீ எப்படி இருக்கேன்னு நம்ம கேட்குறோம்.
தப்புங்க. ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு ஃபேஸ், ஜெனரேஷன் வந்து அது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ இந்த பீரியட்ல வந்து நம்ம கேட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் இட் இஸ் கொஞ்சம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். எஸ் லேட் நைட் ஒரு பியாண்ட் ஒரு சர்டன் டைம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வைக்கலாம். ஆனால் ஆஸ் ஐ செட், அது ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷன் அண்ட் நெகோசியேஷன். இந்த ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள, பேரண்ட் அண்ட் சைல்ட் டீம்ல இருந்தால் ரெண்டு பேருக்கும் அது மியூச்சுவலி பெனிஃபிஷியல். ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க அந்த அந்த பிசிக்கல் எனர்ஜி அவங்களால வெண்ட் அவுட் பண்ண முடியல, அவங்களோட சோஷியலைசிங் அவங்களால பண்ண முடியல, அவங்களால அந்த பிசிக்கல் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், அந்த தட் ஃபன், அந்த ஹேங்கிங் அவுட், இதெல்லாம் அவங்க தே ஆர் மிஸ்ஸிங். ஸோ இட் இஸ் வெரி பெயின்ஃபுல், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஒன்னா கேம்ஸ், இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவாங்க, இல்லை சேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அது ரொம்ப ஓவர் ஓவரா போகிறது, அந்த அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிங்க. அது வந்து யாருக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு, எஸ் ஏன் அந்த டிஸ்கம்ஃபர்ட், ஸோ அதை பற்றி, அந்த ஏன் அந்த டிஸ்கம்ஃபர்ட் அதை பற்றி பேசுங்க. உங்கள் ஃபேமிலி வேல்யூஸ், அந்த ஃபேமிலி பாண்டிங், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக யுவர் டீனேஜர் வில் ரெஸ்பாண்ட் டு யூ. அண்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நிறைய பேஷன்ஸ் வேணும் இந்த டைமில் டு ஹேண்டில் டீனேஜர்ஸ். நீங்களும் அந்த அவங்களோட ஆட்டோனமி, அவங்களோட ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்களும் அதை அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த பீரியடில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் அஸ் மச் அஸ் பாசிபிள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களோட பிடிச்ச மியூசிக் என்ன, அவங்களோட பிடிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஆன்லைன் கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருக்கான், சரி அது என்ன மாதிரி கேம்ஸ்னு நீங்களும் புரியணும். அது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஞ்சரஸ் கேம்ஸ் லைக் பப்ஜி, அந்த மாதிரி அடிக்டிவ் கேம்ஸ், உங்கள் டீனேஜோட லைஃபை வந்து டிஸ்ரப்ட் பண்ணுற மாதிரி கேம்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. பட் ஒரு 1 hour, 2 hours வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபீஃபாவோ கவுண்டர் ஸ்ட்ரைக்கோ இல்லை வாட் எவர் த லேட்டஸ்ட் கேம்ஸ் இருக்கோ, ஏன்னா நான் சொல்கிற கேம்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம், இட்ஸ் இஸ் ஓல்ட், ரொம்ப வருஷம் முன்னாடி விளையாடிட்டு இருந்த கேம்ஸ். இப்போ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது அந்த கரெக்ட் அந்த கேமுக்கு நடுவில் போய் இப்போ இது ஸ்டாப் பண்ணு, உடனே ஸ்டாப் பண்ணு, சாப்பிடவான்னு சொன்னால் சரியாகாது. அதுக்கு முன்னே டின்னர் வில் பி சர்வ், இந்த டைம்ல நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட போறோம், ஸோ அதுக்கு முன்னே நீ கேம்ஸ் நிறுத்து, இல்லை அதுக்கப்புறம் நீ ஆரம்பி. சிம்பிள் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுவும் நம்ம கிச்சன்ல நின்று நம்ம கத்தி சொல்லறதோட அந்த டீனேஜர் கிட்ட போயிட்டு பேசினா அது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட இமோஷன்ஸும் மேனேஜ் பண்ண நமக்கு தெரியணும். நம்ம மேனேஜ் பண்ணால் நம்ம குழந்தையோட இமோஷன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப செக்ளூடடாக இருந்தால் கூட நம்ம டீன்ஸ் கிட்ட போய் நம்ம தான் அது பர்சுவேட் பண்ணி நம்ம கான்வர்சேஷனில் அவங்கள இழுக்கணும். அவங்களா வரமாட்டாங்க. நான் அவங்க எல்லா டீம்ஸ் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த டீம்ஸ் கிட்ட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலையோ நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்பவுமே க்வெஸ்சன்ஸ் நம்ம டீம்ஸ் கிட்ட கேட்கும் போது, ஆக்சுவலி நம்மளோட கான்வர்சேஷனே ஃபுல் க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஆர்டினரி கான்வர்சேஷன் எவ்வளோ பேரண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க சொல்லுங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எல்லாம் கேட்போம். அது ஃப்ராங்காக ஆன்சர் பண்ணும்போது அதுக்கு உடனே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சர்க்காசம் ஏதாவது கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், அந்த டீனேஜர் அப்படியே இவள் க்ளோஸ்
his conversation with us. அது இப்ப இந்த ஆன்லைன் டைம், இந்த ஆன்லைன் லேர்னிங் டைம்ல அது இன்னும் கஷ்டம். ஏன்னா நீங்க பாக்குறீங்க என்னெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள என்ன பேசுறாங்க, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் கவனிக்கிறீங்க. இன்னும் நீங்க வந்து கண் ஒரு அவனோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க க்வெஸ்டின்ஸ் கேட்கறதோட நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப இட் பி மோர் பெனிஃபிஷியல். க்வெஸ்டின்ஸ் கேட்டா கூட எஸ் ஆர் நோ பதில் வராத மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்டா அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் இழுக்க முடியும். யூ ஹேட் அ குட் டே, எஸ் நோ. இதே மாதிரி ஹவ் வாஸ் யுவர் டேன்னு கேட்டா அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஆகுது பதில் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ணி கேளுங்க ஆன்சர்ஸை. அண்ட் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி டின்னர்ஸ், ஃபேமிலி லன்ச்சஸ், ஏதாவது ஒரு மீல் ஆர் மேபி ஆல் த மீல்ஸ் நீங்கள் ஒன்றா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ், நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட் தேவை, நிறைய நியூட்ரிஷன் தேவை அவங்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனிங்க. ஸ்லீப் அண்ட் குட் ஃபுட் அண்ட் சம் எக்ஸசைஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் வீட்டு டெரஸ்லேயே நீங்கள் போகலாம், ரூமுக்குள்ளேயே நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஒரு ஜாகிங், நீங்கள் ஃபேமிலியாகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபன் ஜாகிங் ஆன் த ஸ்பாட் அப்படி பண்ணலாம். இல்லை டெரஸில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்மால் கேம், நீங்க ஒரு சைலண்ட் ஃபுட்பால் கூட நீங்க ரூமுக்குள்ள விளையாடலாம். எவ்வளவு பண்ணலாம் நம்ம யோசிச்சு பார்த்தா நிறையவே பண்ணலாம். நம்மளோட ஹியூமன் நேச்சர் இஸ் வெரி கிரியேட்டிவ் நேச்சர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் யுவர் சைல்டு நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்ற, நீ உனக்கு என்ன என் கூட பேச டைம் இல்லையா அப்படி கேட்காம ரிவர்ஸ் இட். நீங்க ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு கனெக்ட் with your child. In the period evlo tough a irundalum namma kandipa namma teenagers oda and the connect and contact maintain pannite irukkanum. Ena in the stage is very sensitive stage mental health ku. So in the connect irundite irunda namma vandu mental health risk vandu reduce pandrom. Idu vandu romba sensitive age. This is the age when mental health issues begin. Depression, anxiety, addiction alla in the stage la da aarambikkirathu. Adanal romba kavanippa irukkano nama excuse vandu kulandha mele poda koodadhu. Idu vandu parents oda responsibility. Namma da avangaloda primary caregivers. They are our responsibility. Or avanga college mudichu avanga financially independent agumbodhu, that is at least after 21 years nama solalam yes now you can take care of yourself, but ippo vandu avanga vandu nammaloada responsibility. So avangaloada mental, social, emotional well being vandu adu nama kaiyila dhaan irukku, nammaloada behavior la dhaan irukku. Illa there is no excuse for this. So as I said, avangalukku vandu in the period vandu inno stressful a irukkalam. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கேமிங் விளையாடிட்டே இருக்கான் பயப்பட வேண்டிய விஷயமா. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், கேமிங் வந்து எப்போ அடிக்ஷன் சொல்லலாம், எப்போ ஒரு டீனேஜரோட டெய்லி லைஃப் டெய்லி ருட்டீன் பாதிக்கிறதோ, சாப்பிடாம தூங்காம கண்டினியூஸா போயிட்டே இருக்குன்னா தென் இட் இஸ் சீரியஸ் அடிக்ஷன். ஸோ அந்த டெஃபினெட்லி அது ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. ஸோ இந்த கோவிட் காலகட்டத்தில் ரிக்வெஸ்ட் டு ஆல் பேரண்ட்ஸ், டீனேஜர்ஸ் கிட்ட விலங்கி போகாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. இப்போ வந்து பர்ஃபெக்ட் டைம் டு பாண்ட், டு எஸ்டாப்ளிஷ் ரேப்போ. ஸோ அதனால ப்ளீஸ் டேக் கேர். Thank you.